திருச்சி மாவட்டம் உறையூர் கமலவல்லி நாச்சியார் திருக்கோவில். திருச்சி உறையூர் கமலவல்லி நாச்சியார் திருக்கோவில் பெயரளவில் நாச்சியார் கோவில் என்றே அழைக்கப்பட்டு வருகிறது. இக்கோவிலில் கமலவல்லி நாச்சியார் தாயாராக இருந்து அருள்பாலித்து வருகிறார். ஸ்ரீரங்கம் ரெங்கநாதர் கோவிலின் நடைமுறைகள்தான் இங்கும் பின்பற்றப்பட்டு வருகிறது. அதனால் இங்கும் நம்பெருமாள்தான் உற்சவர். வருடம் ஒருமுறை பங்குனி தேர் திருவிழாவின் போது நம்பெருமாள் கமலவல்லி நாச்சியாருடன் சேர்ந்திருக்க இங்கு வருவதே சேர்த்தி சேவையாகும். ஸ்ரீவில்லிபுத்தூரில் ரெங்க மன்னாரின் மகள் ஆண்டாளாக அவதரித்து பெருமாளையே மணந்து கொண்ட மகாலட்சுமியை போன்றுதான் கமலவல்லியும் இம்மண்ணுலகில் ஒரு மன்னனின் மகளாக அவதரித்து ரெங்கநாதர் மீது காதல் கொண்டு அவரை அடைந்துள்ளார். சோழ மன்னர்களில் ஒருவனான நந்த சோழன் உறையூரை தலைநகராக கொண்டு ஆண்டு கொண்டிருந்த காலகட்டத்தில் அவனுக்கு மகளாக வளர்ந்தவர்தான் கமலவல்லி. குழந்தை பேறு இல்லாத மன்னன் வேட்டைக்கு சென்ற இடத்தில் ஒரு குளத்தில் மலர்ந்திருந்த தாமரையில் கிடைத்த பெண் குழந்தையை எடுத்து வளர்த்ததால் அதற்கு கமலவல்லி என பெயர் சூட்டி வளர்த்தான். பருவ வயதை அடைந்த கமலவல்லி தன் தோழிகளுடன் சென்றபோது குதிரையில் மாப்பிள்ளை கோலத்தில் வலம் வந்த ரெங்கநாதரை கண்டதால் அன்று முதல் அவர் மீது காதல் கொண்டாள். ரெங்கநாதரையே நினைத்து உருகினாள். தனது மகளின் நிலையை அறிந்து வேதனையில் மன்னன் தவித்த போது அவனது கனவில் தோன்றிய ரெங்கநாதர், மகாலட்சுமியையே உனது மகளாக நாம் படைத்தோம், அவளை எனது சன்னதிக்கு திருமண கோலத்தில் அனுப்பிவை என ஆணையிட, மன்னனும் மகிழ்ச்சியுடன் கமலவல்லியை மணப்பெண்ணாக அலங்கரித்து சேனை பரிவாரத்துடன் ஸ்ரீரங்கம் கோவிலுக்கு வந்து ஒப்படைத்தான். அப்போது கமலவல்லியை ரெங்கநாதர் ஆட்கொண்டார் என்பது ஐதீகமாகும். ரெங்கநாதரே மாப்பிள்ளையாக வந்து தனது மகளை மணந்து கொண்டதன் நினைவாக உறையூரில் அவன் கட்டிய கோவிலே நாச்சியார் கோவிலாகும். ரெங்கநாதர் ராஜா என்பதால் அரண்மனை போன்ற ஸ்ரீரங்கம் கோவிலில் பட்டத்தரசியாக இருப்பவர்தான் ஸ்ரீ ரெங்கநாச்சியார் எனும் தாயார். தனது சன்னதியை விட்டு எங்கும் செல்லாதவர் என்பதால் படிதாண்டா பத்தினி என்ற பெயரும் இவருக்கு உண்டு. வருடத்தில் ஒருமுறை மட்டுமே தாயார் நம்பெருமாளுடன் சேர்த்தி சேவை மண்டபத்தில் எழுந்தருளி காட்சி தருவார். மூலஸ்தானத்தில் அழகிய மணவாள பெருமாளும் கமலவல்லி தாயாரும் திருமண கோலத்தில் நின்றபடி காட்சி தருகின்றனர். ஆழ்வாரம் பெருமானார் ஜீர் திருவடிகளேஸ்வரனும் ஸ்ரீமதே ராமாஜாய நமஹ ஸ்ரீமத் பரவரமுனைய நமஹ. திருக்கோழியூர் எனப்படும் இந்த திருவுறையூர் திவ்யதேசமானது 108 திவ்யதேசங்களில் 2வது திவ்யதேசம். பிரபலமாக உறையூர் கமலவல்லி நாச்சியார் திருக்கோயில் என்று அழைக்கப்படும் இத்திருக்கோயிலில் அழகிய மணவாளன் ஸ்ரீ கமலவல்லி நாச்சியார் கோவில் கொண்டிருக்கிறார்கள். இங்கே தாயார் நந்தசோழன் என்ற சோழராஜாவுடைய குமாரத்தியாக பங்குனி மாதம் ஆயில்ய நட்சத்திரத்தில் திருவவதாரம் பண்ணுகிறாள். இந்த தாயாரானவள் நம்பெருமாளையே திருக்கல்யாணம் பண்ணிக்கொண்டு அந்த திருக்கல்யாண உற்சவமானது இன்றளவும் பிரதி வருஷம் பங்குனி மாதம் ஆயில்ய நட்சத்திர தன்னிக்கு ஸ்ரீரங்கத்தில் நடைபெறும் ஆதி பிரம்மோற்சவத்தில் 6ஆம் திருநாள் அன்று நம்பெருமாளின் எழுந்தருளி இந்த தாயாரோடு சேர்த்து சேவை கண்டருள்கிறார். நந்தசோழனின் பிரார்த்தனைக்கேற்ப இங்கு திருமண கோலத்தில் கல்யாண அவசரம் என்று சொல்லுகிறபடி இங்கே சேவை சாதிக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து கொண்டதனால் இங்கே மூலஸ்தானத்திலே பெருமாளும் தாயாரும் திருக்கல்யாண அவசரத்திலே இங்கே சேவை சாதித்துக் கொண்டிருக்கிறார்கள். எல்லோருக்கும் ரங்கநாதரே தாயாரை மணந்து கொண்டதால் இங்கு சுவாமி தாயார் இருவரும் அவரை பார்த்தபடி வடக்கு திசை நோக்கி இருக்கின்றனர். திருமண தடை உள்ளவர்கள் ஆயில்யம் நட்சத்திரத்தன்று தாயாருக்கு அர்ச்சனை செய்து வழிபட்டால் திருமணம் நிச்சயமாகும் என்பது நம்பிக்கை. அவர்கள் நினைத்ததெல்லாம் நிறைவேறும். காரியத்தில் இருந்த தடைகள் அனைத்தும் விலகும். வழக்கில் வெற்றி கிடைத்து இனிதே வாழ்வார்கள் என்பது ஐதீகம். இங்கே உள்ள விமானம் கல்யாண விமானம் என்பது போல் இங்கே உள்ள தீர்த்தம் கல்யாண தீர்த்தம் என்றே அழைக்கப்படுகிறது.
சூரிய புஷ்கரணி என்றும் போற்றப்படுகிறது. நூற்றி எட்டு திவ்யதேசங்களில் தாயார் சன்னதி எல்லாமே வந்து கிழக்க பார்த்து தான் இருக்கும். இந்த தாயார் மட்டும்தான் வடக்க பார்த்து பெருமாளை பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த தாயார் ரொம்ப மிகவும் வரப்பிரசாதியான தாயார். திருக்கல்யாணம் அவசரத்தில் இருக்கிறதுனால கல்யாணமாக ஆக வேண்டியவர்கள், கல்யாண தடை இருப்பவர்கள் இந்த தாயாரை வந்து பிரார்த்தித்து கொண்டு இந்த தாயாரை சேவித்தால் திருமணம் கைகூடுவது நிச்சயம். இதை நிறைய பேர் இங்கு அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள் இங்கே. அதனால் எல்லோரும் வந்து இந்த தாயாரை சேவித்து தங்களுடைய பிரார்த்தனைகளை செய்து தாயாரை சேவிக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். இந்த திருக்கோவிலானது அருள்மிகு அரங்கநாத சுவாமி திருக்கோவிலின் உபகோவிலாகும். இந்த கோவில் திருமங்கை ஆழ்வாரால் மங்களாசாசனம் பண்ணப்பட்ட கோவில். கோழியும் கூடலும் கோயில் கொண்ட கோவலரே ஒப்பர் குன்னமன்ன பாழியந்தோளும் ஊர்நான்குடையும் பண்டிவர்தம்மையும் கண்டறியோம் வாழியரோ இவர் வண்ணமென்னில் மாகடல் போன்னுளர் கையில் வெய்ய ஆழி ஒன்னேந்தி ஓர் சங்குபத்தி அச்சோ ஒருவர் அழகியவான்னு திருமங்கை ஆழ்வார் மங்களாசாசனம் பண்ணியிருக்கிறார். 108 வைணவ ஸ்தலங்களில் இது 2வது தலமாகும். ஆழ்வார்களில் 11வது ஆழ்வாராக திகழும் திருப்பாணாழ்வார் அவதரித்த தலம் இந்த உறையூர் நாச்சியார் கோயில். எனவே திருப்பாணாழ்வார் திருநட்சத்திரம் 10 நாட்கள் வெகு விமரிசையாக கொண்டாடப்படும். திருமங்கை ஆழ்வாரால் பல்லாண்டு பாடப்பட்ட சிறப்பையும் உறையூர் ஆலயம் பெற்றுள்ளது. மிகவும் விசேஷமான விஷயம் என்னவென்றால், ஆழ்வார் அவதாரஸ்தலம், திருப்பாணாழ்வார் இங்கு அவதரித்த தலம். இங்கு திருப்பாணாழ்வார் மிகவும் விசேஷமாக, திருப்பாணாழ்வாருக்குன்னு தனி சன்னதி உள்ளது. திவிதேசங்களில் பார்த்தோம்னா முக்கால்வாசி ஒன்றும் ஆழ்வார் மங்களாசாசனம் இருக்கும், இல்லை ஆழ்வார் அவதாரஸ்தலம் இருக்கும். அந்த மாதிரி ரெண்டும் சேர்ந்து இருக்கிறது வெகு சில திவிதேசங்கள் மட்டுமே. அதில் ஒன்றும் இந்த திருவுறையூர் என்று சொல்லக்கூடிய திருக்கோழியூர் ஆகும். விசேஷமாக இந்த தாயாருக்கு மட்டும்தான் பரமதவாசல் உண்டு. திவிதேசங்களில் தாயாருக்கு தனியாக பரமதவாசல் கிடையாது. பெருமாள் வந்து இந்த தாயாருக்கு ஏற்றம் கொடுத்துருக்கா. இங்கே பரமதவாசல் அப்படின்ற வைகுண்ட ஏகாதசின்ற அத்தியன உற்சவம் நடைபெறுகிறது. அதை தவிர்த்து தாயாருக்கு தெப்ப உற்சவம் என்ற 7 நாட்கள் நடைபெறுகிறது. அதில் ஒரு நாள் கடைசி 2 நாட்கள் மட்டும் தாயார் இந்த ஊர் மகாராணின்றதுனால தாயார் வந்து 2 நாட்கள் திருவீதி எழுந்திருள்வார். அதாவது பங்குனி மாதத்தில் பெருமாளோட சேர்த்தி உற்சவம். மிகவும் நம்பெருமாளுக்கு என்னென்ன உற்சவம்லாம் கொண்டாடப்படுகிறதோ அனைத்து உற்சவங்களும் இந்த தாயாருக்கும் கொண்டாடப்படுகிறது. கமலவல்லின்ற பேர்னால ஒரு கையில் தாமரை பூவையும் இன்னொரு கையை வரதஹஸ்தமாக தன்னுடைய திருவடி நோக்கியும் வச்சுட்டு ரொம்ப ஆச்சரியமாக எழுந்தருளியிருக்கிறார் அந்த தாயார். பெருமாளையும் தாயாரையும் சேர்ந்து சேவித்து ஒரே இடத்துல சேவிக்கலாம். மித்த கோவிலுக்கெலாம் போனோம்னா பெருமாள் தனியாக இருப்பார், தாயார் தனியாக இருப்பா, ரெண்டு பேரும் தனித்தனியாக சேவிக்கணும். வருஷத்தில் ஒரு நாள் திருக்கல்யாண உற்சவம் நடைபெறும், இன்றைக்கி தான் பெருமாளையும் தாயாரும் சேர்ந்து சேவிக்க முடியும். ஆனால் இந்த திவிதேசத்தில் இந்த உறையூரில் பெருமாளையும் தாயாரையும் சேர்ந்து எப்போவுமே சேர்ந்து சேவிக்கலாம். அது இந்த நந்தசோழன்ற ராஜாவுடைய பிரார்த்தனையை பெருமாள் நிறைவேற்றி கொடுத்துருக்கார். அவர் வந்து இந்த தாயாரை கல்யாணம் பண்ணிக்கும் போதே, எனக்கு என் பொண்ணை நீ கல்யாணம் பண்ணின்னு போயிட்ட, நான் எப்படி இனிமேல் வந்து என் பொண்ணை விட்டுட்டு இருப்பேன்னு பெருமாள்கிட்ட கேட்டாராம். பெருமாள் சொன்னாலும் நீ கவலைப்படாத, எனக்காக இங்கே கோவிலை இங்கே பிரதிஷ்டை பண்ணி எங்கள் ரெண்டு பேரையும் கல்யாண கோலத்தில் எல்லாரும் சேவிக்கிற மாதிரி கோவிலை பிரதிஷ்டை பண்ணுன்னு பெருமாள் சொன்னதுனால நந்தசோழன் ராஜா வந்து இங்கே பெருமாளையும் தாயாரையும் சேர்த்து பிரதிஷ்டை பண்ணி நமக்கெல்லாம் அனுகிரகிச்சிருக்கார் பெருமாள். எல்லோரும் எல்லா விதமான சகல சௌபாகியங்களையும் எல்லோருக்கும் கிடைக்கும்படி தாயார் திருவடி தாமரைகள் பிரார்த்திச்சுக்கோ. ஆயில்ய நட்சத்திரத்தை அன்னைக்கு நீங்கள் இந்த திருமண தடை இருக்கிறவாள்லாம் வந்து தாயாரை வந்து பிரார்த்தனை பண்ணிக்கலாம். தாயாரை வந்து சேவிச்சுட்டு ஒரு தாயார்கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு ஒரு 3 ஆயில்ய நட்சத்திரமோ ஒரு அதிகபட்சம் 6 ஆயில்ய நட்சத்திரத்துக்குள்ளே இங்கே வரவாளுக்கெல்லாம் கல்யாணம் ஏற்பாடு ஆகிடுறது. இந்த தாயாரை சேவிச்சான்னா தாயார்கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டான்னா அதிகபட்சம் 6 ஆயில்யம் அதுக்குள்ளேயே இந்த தாயாரை வந்து அனுகிரகம் பரிபூர்ணமாக அனுகிரகம் பண்ணிடுறாங்க. அதனால் இப்போ ஆயில்ய நட்சத்திரத்துக்கு இந்த திருமண தடை இருக்கிறவா வந்து இந்த தாயாரை சேவித்து பிரார்த்தனை பண்ணிட்டு கல்யாணங்கள்லாம் கைகூடும். இத்திருக்கோயிலில் நாச்சியார் சன்னதியை தவிர ஆஞ்சநேயர், கருடன் சன்னதி, நம்மாழ்வார், திருப்பாணாழ்வார், உடையவர் ஆகியோருக்கு தனித்தனி சன்னதிகள் உள்ளன.
இக்கோவில் ஸ்ரீரங்கத்தை நோக்கி வடக்கு திசை பார்த்து அமைந்துள்ளது.